வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் மதியம் 1:30 உணவு இடைவேளை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 செப்டம்பர் 8 புதன்கிழமை. நேற்று மழை பெய்த இடங்கள் பந்தலூர், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் 9 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் தேவாலா 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 5 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் 4, நடுபட்டம் நீலகிரி 4, அப்பர் கூடலூர் 4, பார்வுட் 4, பிரேயர் எஸ்டேட் நீலகிரி 4, அர்சன் எஸ்டேட் 4, அப்பர் பவானி 2, சோலையாறு கோயம்புத்தூர் மாவட்டம் 1, ஏற்காடு சேலம் 1, வால்பாறை பிடிஓ 1 மற்றும் தருமபுரி பிடிஓ தருமபுரி மாவட்டம் 1. இப்படி தேக்கடி தேனி மாவட்டம், பெரியார் தேனி மாவட்டம், தருமபுரி இவையெல்லாம் தலா 1 சென்டிமீட்டர், மேலும் 1 சென்டிமீட்டரில் பல இடங்கள் இருக்கின்றன. இது முக்கியமான இடங்கள் மட்டுமே அறிவித்திருக்கிறேன். வங்கக்கடலில் நிலை கொண்டு நேற்று ஆந்திர பிரதேசம், ஒடிசா வழியாக தெலுங்கானா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது குஜராத் அருகே நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவின் வடக்கு பகுதி, மும்பை மாநகரம் உட்பட கனமழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. மெல்ல நகரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது, சற்று வேகமாக நகர்ந்து நேற்றே மும்பையை அடைந்திருக்கிறது. காற்றானது தற்பொழுது அரபிக்கடல் வழியாக ஒட்டுமொத்தமும் வடக்கு அரபிக்கடல் பகுதி உள்ள மாநிலங்களுக்கு, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் பகுதிக்கு திசை மாறியிருக்கிறது. தமிழகத்திலும் காற்று நுழைந்து வருகிறது. 10% காற்று மட்டுமே தமிழகம் ஊடாக பயணிக்கிறது. இலங்கை, அந்தமான், இலங்கை தெற்கு பகுதி, மன்னார் வளைகுடா வழியாக சற்று கூடுதல் காற்றும், 75% காற்று அரபிக்கடலின் மையப்பகுதி வழியாக, மேற்கு தென்மேற்கு அரபிக்கடல் வழியாக வடக்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. தமிழகம் வழியாக வரக்கூடிய அரபிக்கடல் காற்று கேரளாவில் இருக்கக்கூடிய நீராவியை பொழிந்துவிட்டு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் குறைந்த நீராவியை மேற்கு தொடர்ச்சி மலை மீது ஒரு சில இடங்களில் தேனி மற்றும் நீலகிரி வால்பாறை பகுதிகளில் பொழிந்துவிட்டு வறண்ட காற்றாக தமிழகம் வழியாக வங்கக்கடலை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. இந்த வறண்ட காற்றில் நீராவி இல்லை, புழுக்கம் வெப்பம் அதிகரித்திருக்கிறது. காற்று லேசாகி மேலெழுந்திருக்கிறது, அதில் போதிய நீராவி இல்லாததினால், காற்று குவிப்பு இல்லாததின் காரணமாக மழை பொழிவு இல்லை, ஆங்காங்கே மேகம் மட்டும் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மாலை இரவில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்பில்லை, ஒரு சில இடங்களில் மட்டும் வாய்ப்பு இருக்குது. அந்த மழை பொழியும் இடம் பார்த்திங்கன்னா மழை மறைக்கக்கூடிய இடமாகிய, அதாவது நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம் மாவட்டத்தின் சேலம், மேட்டூர், கொளத்தூர், ஓமலூர், சேலம், ஏற்காடு வரைக்கும், அதேபோல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி இந்த பகுதியில், மற்றும் மலைகள் இடையிடையே இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை, ஏற்காடு மற்றும் கல்வராயன் மலை, கொல்லிமலையில் ஒரு சில இடங்கள், ஒரு இருடம் தான் சொல்ல முடியும். அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மற்றும் அப்படியே ஆந்திர எல்லையோர பகுதி, பெரும்பாலும் கர்நாடகா, ஆந்திர, கேரள எல்லையோர பகுதியில் ஒரு சில இடங்கள், கொடைக்கானல் மலைப்பகுதி ஒரு சில இடங்கள், மற்றும் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய நத்தம், மதுரை இடைப்பட்ட மதுரை நத்தம் இடைப்பட்ட மதுரை மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட இடைப்பட்ட பகுதிகள், மற்றும் சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மாவட்டத்திற்கு ஓரிடம் இரண்டு இடம் தான் பெரிய அளவில் மழை பெய்ய வாய்ப்பில்லை. டெல்டா மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு இடம் அல்லது இரண்டு இடம் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் மாலை அல்லது இரவு நேரங்களில், அதுவும் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்காது. நீலகிரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. வால்பாறையில் 1 சென்டிமீட்டருக்கு மட்டுமே வாய்ப்பு, தேனியில் 1 சென்டிமீட்டருக்கு மட்டுமே வாய்ப்பு, பிற மாவட்டங்களில் ஆங்காங்கே 0.5 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவில், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை நத்தம் இடைப்பட்ட பகுதி, மற்றும் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோரம், சேலம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி, தருமபுரி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கர்நாடக எல்லையோரப் பகுதி, திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஏலகிரி ஜவ்வாதுமலை பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் இடைப்பட்ட கல்வராயன் மலைப்பகுதியில் ஒரு சில இடங்கள், மாவட்டத்திற்கு ஓரிடம் தான், அது உங்களுக்கு பெய்யலாம், ஒதுக்கிவிட்டு கூட போகலாம். வரக்கூடிய 12ஆம் தேதி அடுத்த நிகழ்வு 10ஆம் தேதி காற்று சுழற்சியாக உருவாகி 12ஆம் தேதி தீவிரமடைந்து மேற்கு காற்றை ஈர்க்கும். அதுவரை ஒடிசா அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வரை, ஒடிசா மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் இந்த முறை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
அதுவரை குஜராத் சிஸ்டத்துக்கு காற்று போய் கொண்டிருக்கும். 12ஆம் தேதிக்கு பிறகு தான் அரபிக்கடல் காற்று தமிழகம் ஊடாக கேரளா ஊடாக பயணிக்கும். 13ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஈரக்காற்று வரும். 12ல் இருந்து வெப்பசலன மழை தொடங்கும். 13 வெப்பசலன மழை சற்று கூடும். ஈரக்காற்று வந்த பிறகு வெப்பத்தால் காற்று லேசாகி கிழக்கு காற்று சந்தித்து 12ஆம் தேதியிலிருந்து மழைப்பொடியோட பரப்பு படிப்படியாக அதிகரிக்கும். 13-14ல் மேலும் பரப்பு கூடி 13க்கு மேல் தென்மேற்கு பருவமழையும் அடுத்த சுற்று தொடங்கிவிடும். சிஸ்டம் 13ல் இருந்து தீவிரமடைந்து 16ஆம் தேதி வரைக்கும் உள் மாநிலங்களில் பயணிப்பதற்கு முன் 13-14 தேதிகளில் கொல்கத்தா மற்றும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையோரமாக நீடித்து கொண்டிருந்து மேற்கு காற்றை ஈர்த்து தென்மேற்கு பருவமழையை 2-3 நாட்களுக்கு தீவிரப்படுத்தும். பிறகு வெப்பசலன மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை சுற்றுகள் இருக்கின்றன. அடுத்த சுற்று 12ல் இருந்து 17 வரை, அதற்கு அடுத்த சுற்று 18ல் இருந்து 23 வரை, 22 வரை, அதற்கு அடுத்த இறுதி சுற்று இந்த மாதத்தில் 23ல் இருந்து மாத இறுதி 30ஆம் தேதி வரை. 3 நிகழ்வுகள் உள்ளன. இடையே காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினால, ஈரப்பதம் வராத காரணத்தினால, கிடைக்காத காரணத்தினால மழைப்பொழிவில் இடைவெளி. இன்று தேதி 8, இன்னும் ஒரு 3 நாட்கள் மட்டுமே இருக்கின்றன. இடையில 4வது நாளிலிருந்து வெப்பசலன மழை மீண்டும் தொடங்கும். அதுவரை மழை இல்லாமல் செய்ய நேரத்தில் பெய்யக்கூடிய பணிகளை பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் செங்கல் சூளைக்கு தீயிடுதல் மற்றும் பிற பணிகள், அதாவது அறுவடை பணிகள், விதைப்பு பணிகள் அதிக ஈரமாக இருந்ததன் காரணமாக விதைக்காமல் இருந்ததற்கு விரைவாக உழுது விதைத்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மழைப்பொழிவு இருக்கின்றன. மீண்டும் ஆங்காங்கே மழை 12ல் இருந்து தொடங்கி 15-16 மீண்டும் கூடிவிடும். பரவலாகவே வெப்பசலன மழை மீண்டும் தொடங்கி இருக்கிறது. 13க்கு மேல் தொடர்ந்து வானிலை இணைந்திருங்கள். விரைவில் அறுவடை பணி இருந்தாலும் முடித்து விடுங்கள். அதற்கும் இடைவெளி இருக்கும். அடுத்த சுற்று மழையிலும் ஒரு இடைவெளி ஓரிரு நாள் இருக்கும். மாத இறுதி சுற்று முடியும் பொழுதும் ஒரு நாள் ஓரிரு நாள் இடைவெளி இருக்கும். அக்டோபர் மாதம் முதல் சுற்றிலும் ஓரிரு நாள் இடைவெளி இருக்கும். இடைவெளியும் இருக்கும். தென்மேற்கு பருவமழையும் பொழியும், வெப்பசல மழையும் இருக்கிறது. ஆக இடைவெளியை பார்த்து அறுவடை செய்யலாம். அவசரப்பட்டும் அறுவடை செய்துவிட வேண்டாம். இந்த 3 நாள் இடைவெளியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மழைப்பொழிவு இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி.